பயோடேட்டா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்மள அநேக பேர் கேள்விப்பட்டிருப்போம். சிலருக்கு பயோடேட்டாவே பயோடேட்டாவா படம், அது என்ன பயோடேட்டா அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். பட் பயோ அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம இன்றைக்கி எடுத்துக்க போகிறோம். இதனுடைய ரூட் வேர்டாக இருந்தால் இதை பேஸ் பண்ணி எத்தனை வார்த்தைகள் இருக்கன, ஏகப்பட்டது இருக்குது, அதை வச்சு எப்படி பொருள் தெரிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு சீரீஸ் தான் இது. வணக்கம், இது சேலம் சுந்தர், சேலம் சுந்தரின் டி த இங்கிலீஷ் அகாடமி வெல்கம்ஸ் யூ ஹோல் ஹார்ட்டட் டூ வேர்ட் பவர் மேட் ஈஸி இன்ஸ்பயர்ட் சீரீஸ் அண்ட் டுடே பயாஸ். பயாஸ் என்பது ஒரு கிரேக்க வார்த்தை, அதனுடைய அர்த்தம் பொருள் லைஃப், அதாவது உயிர், உயிர் சம்பந்தப்பட்ட வார்த்தை தான் பயோஸ். அப்போ இந்த பயோவை ரிலேட்டடாக அது ப்ரிஃபிக்ஸாவோ சஃபிக்ஸாவோ நடுவில் வச்ச வர வரக்கூடிய வார்த்தைகள் ஒன்று ரெண்டை பார்க்கலாம். பயோ கெமிஸ்ட்ரி, ஸோ அ கெமிஸ்ட்ரி ஆஃப் அ லிவிங் செல், இது தான் பயோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பயோ டீக்ரேடபிள் அப்படிங்கிறது என்னன்னாக்க, ஒரு 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 உயிரினம் அல்லது ஒரு an item which will be able to degrade naturally without causing harm to the environment. மற்ற உயிர்களுக்கு எந்த வித தீங்கும் இழைக்காத வண்ணம் தன்னைத்தானே முடிவுக்கு கொண்டு வர்றது தான் வந்து பயோ டிக்ரேடபிள்னு சொல்லுவோம். கண்டிப்பாக இன்றைக்கு இருக்க காலத்தில் நம்ம வந்து பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த வார்த்தையை அவசியமாக நம்ம பேச்சில் கொண்டு வந்திருப்போம். அடுத்து பயோ டீசல், பயோ டீசல் அப்படிங்கிறது என்ன, உங்களுக்கு தெரியும் டீசல் பெட்ரோல் இதெல்லாம் வந்துட்டு இட் இஸ் பீங் எக்ஸ்போர்ட்டட், அது வந்து பூமிக்கு அடியிலேருந்து உறிஞ்செடுக்கப்படுகிறது. ஆனால் இதே கிரீன் டீசல் எனப்படும் இந்த பயோ டீசல் ரினியூவபிள், பயோடிக்ரேடபிள், மேனுஃபேக்சர் டொமஸ்டிக்கலி, நாமளே தயாரிக்க முடியும் ஃப்ரம் வெஜிடபிள் ஆயில்ஸ் அண்ட் அனிமல் ஃபேட்ஸ், இதைத்தான் வந்து அவங்க பயோடீசல் அப்படிங்கிறாங்க. அடுத்து பயோடைவர்சிட்டிங்கிற வார்த்தை எடுத்தீங்கன்னா, டைவர்சிட்டி என்றால் வெரைட்டி, பயோனாக்கா லைஃப் உங்களுக்கு தெரியும். இந்த பூமி வந்து இட் இஸ் அ ஃபுல்லி பயோடைவர்சிட்டி தான், ஏன்னா எல்லா உயிரினங்களும் மனிதன்லேருந்து மரங்கள்லேருந்து மிருகங்கள்லேருந்து பறவைகள்லேருந்து பட்சிகள்லேருந்து சிறு சிறு இது வரைக்கும் எல்லா வெரைட்டியான உயிரினங்கள் வாழ்வது தான் பயோடைவர்சிட்டி என்கிறார்கள். அடுத்து ஓ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா, பண்ணலைன்னா தயவுசெய்து பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐக்கான் ஸோ தட் வாட் அவர் த வீடியோஸ் தட் ஐ அப்லோட் தட் வில் ரீச் யூ. ஃபைன், பயோஃபிசிக்ஸ், ஸோ இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் விச் டீல்ஸ் வித் ஹவு பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸ் ஒர்க், இதுதான் பயோஃபிசிக்ஸ். அடுத்து பயோஸ்ஃபியர், ஸ்ஃபியர் என்பது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியா, பயோங்கிறது லைஃப், அதாவது இந்த ஏரியாவில் உயிரினங்கள் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் பயோஸ்ஃபியருங்கிறான். ஸோ இந்த பயோஸ்ஃபியர் பயோஸ்ஃபியர்க்குள்ளார அட்மாஸ்ஃபியர், ஹைட்ரோஸ்ஃபியர் அண்ட் லித்தோஸ்ஃபியர் இதெல்லாம் வந்து அடங்கியிருக்கு. அடுத்து பயாலஜி, உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச வார்த்தை பயோ பிளஸ் ஆலஜி, பயோ என்றால் லைஃப், ஆலஜி என்றால் ஸ்டடி ஆஃப், ஸோ ஸ்டடி ஆஃப் பயோ தட் இஸ் லைஃப் இஸ் கால்ட் பயாலஜி. நெக்ஸ்ட்டு தலைவி, உங்களுக்கு தெரியும் த எக்ஸ்ட்ரீம் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு மிஸ் ஜெயலலிதா, அவங்களுடைய வாழ்க்கையை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் தலைவி. அதே மாதிரி மேரி கோம், அவங்கள பேஸ் பண்ணி எடுத்த படம் இது. அதுக்கடுத்து எம்எஸ் தோனி. ஸோ இந்த மாதிரி ஃபேமஸ் பர்சனாலிட்டியோட லைஃப்பை பேஸ் பண்ணி எடுக்கிறது தான் பயோபிக். அடுத்து பயோப்சி, பயோனாக்கல் லைஃப், அப்சி என்றால் எக்ஸாமினேஷன், ஸோ உயிருடன் இருக்கும் பொழுதே ஒரு மனிதனின் உடலில் டிஷ்யூக்களை செக் பண்ணுறது தான் பயோப்சி, அதை இறந்து பண்ணிட்டு தான் ஆட்டோப்சி என்கிறார்கள். அதுக்கடுத்து பயோசைன்ஸ், அ சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் லைஃப். நெக்ஸ்ட்டு மைக்ரோபயாலஜி, மைக்ரோ என்றால் நுண்ணிய என்ற பொருள், தி ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அதை பற்றிய படிப்பு தான் பயாலஜி. அதுக்கடுத்து பயோகெமிஸ்ட்ரி, பயோடிக்ரேடபிள், பயோடீசல், பயோடைவர்சிட்டி, பயோஃபிசிக்ஸ், பயோஸ்ஃபியர், பயோகிராஃபி, பயாலஜி, பயோபிக், பயோப்சி, பயோசைன்ஸ், மைக்ரோபயாலஜி. ஏற்கனவே பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி, பயோகிராஃபர் பார்த்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதனால் இது ஒன்றும் நான் சொல்ல விரும்பல. ஓகே, இன்னைக்கு இந்த எபிசோட் இதோடு முடிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next episode. Bye-bye.